குரு சரணம்க. நான் உங்கள் அன்பு விஜயராமச்சந்திரன். ஸ்ரீ மாத்ரே நமக. குலுன்னுட்டாலே குலு பொம்மைகள், சுண்டல், தாம்பூலம் இதெல்லாம் தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இல்லைங்களா. அப்புறம் தீபம், தூபம் இதெல்லாம். இன்றைக்கு அதில் வந்துட்டுங்க, கொலு பொம்மைகள், தாம்பூலம், தீபம் பற்றி தான் நான் உங்களுக்கு டிப்ஸு தரப்போகிறேங்க. கொலு பொம்மைகள்னுட்டாலே ஏன் இந்த மண் பொம்மைகளுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் தரோம் இல்லைங்களா. மண் அப்படின்னுட்டாலே பஞ்சபூத ஆகர்ஷணம் கொண்டதுங்க. அந்த மண் பொம்மைகளுக்கு பஞ்சபூத ஆகர்ஷணம், தெய்வ ஆகர்ஷணம் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குங்க. என்னதான் தங்கம் வெள்ளி விக்கிரகங்கள் எல்லாம் இருந்தாலும் மண் பொம்மைக்கு வந்து எப்போவுமே வந்து பவர் ரொம்ப அதிகங்க. நம்ம உடம்பு மட்டும் இல்லாமல் இந்த உலகமே வந்து பஞ்சபூதத்தை அடிப்படையாக கொண்டு தான் இருக்குங்க. இப்போது பொம்மை செய்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மண்ணை எடுத்துகிட்டு நிலத்தில் போட்டு நல்லா மிதித்து அதை வந்து பக்குவப்படுத்துறாருங்க. அந்த மண் பொம்மை செய்கிறவர் வந்துட்டு அதுக்கு அப்பப்போ தண்ணி சேர்த்துக்கிறாரு. அப்போது நிலத்தில் போட்டு நல்லா அதை பக்குவமாக மிதிக்கிறாரு, தண்ணீர் சேர்க்கிறாரு. அப்போ மண்ணும் நீரும் அங்கே இருக்கு இல்லைங்களா. அந்த உருவம் வந்ததுக்கு அப்புறமா அந்த உருவம் நல்லா இன்னும் அழகாக அற்புதமாக இருக்கணுன்ட்டு தீயில நெருப்பில் விட்டு சுடுறாருங்க. இது ஒரு தத்துவம் அங்கே வந்துடுறதுங்களா. அப்புறம் அதுக்கு அழகழகாக கலரெல்லாம் பூசிட்டு காற்றில் உலர வைக்கிறாரு. காற்று தத்துவம் அங்கே வந்துடுதுங்க. இவை எல்லாம் இருக்கிற இடத்துல ஆகாய தத்துவம் இறை சக்தி தானாகவே வந்து சேருங்க. அதனால தான் இந்த நவராத்திரின்னுட்டாலே மண் பொம்மைகளுக்கு ரொம்ப 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 பவர் அதிகம், விசேஷம்னு சொல்லுவாங்கங்க. அடுத்ததுங்க, இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு கொலுவுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா அங்கே தரும் தாம்பூலத்தை வந்துட்டு நேராக நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, அதை வந்து மற்றவர்களுக்கு தானமாக நம்ம கொடுக்கக்கூடாதுங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீட்டிலேருந்து நமக்கு ஒரு தாம்பூலம் தராங்க அப்படின்னா அதை வந்து நம்ம தான் யூஸ் பண்ணணும். அந்த தேங்காய் பழம் எல்லாம் அதில் வந்துட்டுங்க, அந்த அவங்க வச்சு கொடுத்த அந்த பிளவுஸ் பிட் உங்களுக்கு பத்தலை இதுவாக இருக்குன்னா தான் நீங்கள் அடுத்த நாளோ அதுக்கப்புறமாவது தான் யாருக்காவது கொடுக்கலாம். அதுவரை அந்த தாம்பூல பொருட்கள் நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட தான் இருக்கணுங்க. அதே மாதிரி நாம் வந்து நம்ம வீட்டுக்கு வர பெண்களுக்குமே ஒரு வெற்றிலை பாக்கில் கொஞ்சம் பூ வச்சுட்டு ஒரு பழம் ஏதோ ஒன்று வச்சுட்டு ரெண்டு மஞ்சள் கிழங்கு வைத்து கொடுப்பதும் அவங்களுக்கு நல்ல ஒரு டம்ளர் நிறைய தண்ணி கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இப்போ நவராத்திரியில் எல்லா நாளும் பூஜை பண்ண முடியல, கடைசி மூன்று நாட்கள் இருக்கு இல்லைங்களா. 9 மண் அகல் எடுத்துட்டுங்க, 9 தீபம் ஏற்றி 3 நாளும் தேவியை மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். தெரிந்த பாராயணங்கள் பண்ணலாம். லலிதா சஹஸ்ரநாமம் இதுக்கு முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அல்லது ஏதாவது ஒரு தேவியோட மந்திரம் அல்லது சர்வமங்கல மாங்கல்ய சிவே 9 ஒவ்வொரு விளக்குக்கும் 9 தடவைன்னு சொல்லிட்டு 9 விளக்குக்கும் நீங்கள் பூஜை பண்ணலாங்க. அவ்வளவு சக்தியும் அவ்வளவு தேவியோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. அற்புதமான இந்த நவராத்திரியில் இந்த பூஜையை பண்ணுங்க. குருவர்கள், திருவர்கள், சித்தர்கள் ஆசிர்வாதம் எல்லாம் நம்மளோட இருக்கிறதுனால நமக்கு எப்பவுமே நல்லது தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.